ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரித்தீஷ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தினேஷ். இன்னைக்கு நம்ம ஃபிஷ் ப்ளாக் தான் எடுக்க போகிறோம். வாங்க, என்னுடைய பாண்டில் என்ன நான் மீன்லாம் விட போகிறேன், எப்படி எவ்வளோ நாள் ஆச்சு எல்லாத்துமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க, எப்படி வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னுடைய பாண்டு, பாருங்கள் எல்லாருமே. இந்த கட்டுறதுக்கே எனக்கு 4 days ஆச்சு. அது மட்டும் இல்லை, நான் தண்ணியும் ஊற்றி பார்த்துட்டேன், எல்லாத்துலேயுமே லீக் ஆச்சு. அதனால் எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இன்றைக்கி தான் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இதை பாருங்கள், இதான் என்னுடைய ஃபிஷ்ஷஸ். இதில் வந்து மௌலி இருக்குது, கப்பி இருக்குது, பலூன் மாலியும் இருக்குது. கப்பியெல்லாம் நான் இந்த டேங்க்லேருந்து போட்டுருவேன், இந்த டேங்கில் போட்டுருவேன். பாருங்கள், இந்த கிளாஸ் டேங்கில் போட்டுருவேன். மற்ற மௌலிஸ்லாம் இதில் விட்டுருவேன். வாங்க, இப்போ வந்து நம்ம மௌலியெல்லாம் இந்த டேங்க் வீட்டில் விடலாம். விடும்போது பார்த்து இப்படி மூடி விட்டுருங்க. ஓ மை காட், ஆ சரியாயிடுச்சு. இப்போ கப்பி அதோட இதில் விட்டுடலாம். கப்பீஸ் சிமெண்ட் டேங்கில் வைக்கிறதுனால உங்களுக்கு ஆல்கேலாம் ஃபார்ம் ஆகும், அதெல்லாம் நீங்கள் எடுத்து எடுத்து விட்டுருங்க. அவள்தான் கப்பி நான் ஒரு பேர் தான் வாங்கியிருந்தேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் ஃபிஷ் வளர்க்குறீங்க, பாண்டில் வளர்க்குறீங்கன்னிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் க்ளோஸ்அப்பில் பாருங்கள் எவ்வளோ பெரிய டேங்க்குன்னிட்டு. இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க, இல்லைன்னா கீழே குதிச்சிடும். இதை வந்து நானும் என் தம்பியும் சேர்ந்து இந்த டேங்கை ரெடி பண்ணோம். பாருங்க, அடியில் போயிடுச்சு எல்லா மீனுமே. ஏன்னா இதெல்லாம் புதுசு, இது வரைக்கும் இதில் வராது. நான் எனக்கு கூட இன்றைக்கி தான் இந்த மீன்லாம் வாங்கிட்டு வந்து விட்டேன். வாங்கிட்டு வரப்ப நான் இந்த இடத்துல விட்டேன். பாருங்கள், எல்லாமே கூட்டமாக போயிட்டுருக்கு. பாருங்க, இதான் என்னுடைய பாண்டு, ஃபிஷ் பாண்டு. இதில் நான் இந்த மீன் தான் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். சி அ நியூ வீடியோ, பை.